ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மொச்சை மட்டன் குருமா எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் மொச்சை வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். மட்டன் 200 கிராம், நம்ம குருமா செய்ய போகலாம். நம்ம இப்போ குருமா வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் மட்டும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துக்கணும். பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம மீதி இருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து, எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதும் இது கூட சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அரை டீஸ்பூன் கரம் மசாலா. மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ நாங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ 3 விசில் போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மொச்சை இது கூட சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நான் 3 தேங்காய் சில்லை மிக்சியில் அடித்து இது கூட சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தேங்காய் சில் தேவைப்படுதோ அவ்வளோ தேங்காய் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புல தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரில் மொச்சை வேகிறதுக்காக 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது நமக்கு ரைஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.